என்ன உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜசேகர். நீங்கள் டிரைவர் ஃபீல்டுக்கு எப்படி என்ன வந்தீங்க? எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான 88 இருக்கேன். அப்போ ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னா, நம்ம மணிகுண்டு பக்கத்தில் கோர்ட்டு கிடையாது. இப்போ சம்பூர்ணா ஹோட்டலேருந்து அன்றைக்கி அன்றைக்கி வந்து சாராய கடையாக இருக்கும். டீ குடிக்கணும்னா ஒன்று மணிகுண்டு வரணும், ஏன்னா பஸ் ஸ்டாண்டு தான் வரணும். அப்போலேருந்து விருப்பப்பட்டு இந்த தொழில் எனக்கு அப்போ ரொம்ப நாளாக ஆசை, அந்த தொழில் டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஏன்டா அந்த தொழிலை கற்றுக்கிட்டோம்னு இருக்குது. ஏன்னா இதை விட்டோம்னா எனக்குலாம் வேறு தொழில் தெரியாது. இனிமேல் போய் அடுத்தவண்ட வேலை செய்ய முடியாது. 30-35 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஃபீல்டுக்குன்னு வந்து. இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. டீ போர்டு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா அவன் ஒரு சிஸ்டத்தில் ஒரு மீட்ரு வையுங்கிறான். டிஎம்கே ஆட்சி வந்துன்னா அவன் ஒரு மீட்ரு வையுங்கிறான். இப்போ எங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் 3 மீட்ரு கிடக்கு. 3 குருவில் வச்சது அப்படி இருக்குது. இப்போ ரெண்டாவது ஓன் போர்டுகள் பெருகி போயிட்டு வீட்டுக்கு வீடு வண்டி நிற்கிது. எந்த ஊருக்கு எவ்வளோக்கு வாடகைக்கு போகணும்னே அவங்க பார்ட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. பார்ட்டிகள் என்ன பண்ணுறாங்க, வாடகை கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்து போடுற ஆளையாக இருக்குது. நிறையா பேர் இருக்காங்க. சில வண்டியில் வந்து எஃப்சி இருக்க மாட்டேது, இன்சூரன்ஸ் இருக்க மாட்டேங்குது. நாங்கள் டீ போர்டுங்கிறது கரண்டில் வச்சுருப்போம். இன்னும் இப்போ 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் டிரைவராக தான் இருப்போம். ஆனால் அந்த ஓன் போர்டு வச்சுருக்கவங்க இருக்க மாட்டான். 6 மாதம் இருப்பான், 7 மாதம் ஃபீல்டே இருக்க மாட்டான். வாடகையை குறைச்சி விடுது, குறைச்சி குறைச்சி ஓட்டுறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரொம்ப எங்களோட மோட்டார் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போது அன்னைக்கு நீங்கள் பட்டுக்கோடு சைடு இருக்கீங்க, அன்னைக்கு வாடகை வந்ததுக்கு இன்னைக்கு வாடகை வர்றதுக்கு என்னென்ன பேசணும்? இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு ஓட்டினோம்னா ஒரு 3000 ரூபா மிஞ்சது பெருசு. அது ஓன்கம்மா ஓட்டுற டிரைவர் ஓன்கம்மா ஓட்டுறது அந்தளவுக்கு என்ன 7000 ரூபா செலவாகப்படுது. டீசல் ஒத்த போட்டு, டோல் ஒத்த போட்டு, வண்டி மெயின்டெனன்ஸு இன்னும் மிச்சம் இல்லைங்க. எனக்குலாம் அந்த டீ போர்டுங்கிறது வந்து வேறு பொழப்பு, வேறு வழி தெரியாது. வேறு ஏதாவது என்ன சொல்கிறதுன்னா வேறு வேலை யாருன்னு தெரியாது. முதலேருந்து 30 வருஷமாக டிரைவராக ஓட்டுறவங்களாம் வேறு தொழில் தெரியாது அவங்களுக்கு. எனக்குலாம் இதை விட்டு வேறு விட்டால் பிச்சை எடுக்க தெரியும். தவிர வண்டி ஓட்ட வேற எங்கேயும் பண்ண முடியாது. அப்படியாச்சும் வண்டிலாம், ஆனால் எந்த ஒரு போகிறதுனால நாங்கள் ஓட்டுவோம். அது தெரியும், ரூட்டு தெரியும், எப்படி வேணாலும் வண்டி ஓட்டுவோம். அதெல்லாம் எங்கள் டிரைவிங்கெல்லாம் இருக்கும். பாக்கி என்ன சொல்கிறது, இன்னும் ரொம்ப சிரமம் தான். வண்டி டீ போட்டு இந்த வாடகைக்கு வர மக்கள் எந்த மாதிரி இது நடந்துக்கணும்? டிரைவர்கிட்ட ஒரு சில மரியாதை குறைவாக நடந்துக்கோங்க. அதை பற்றிலாம் சில பார்ட்டிகள் மரியாதை கொடுக்கவும் இருக்கான், சில பார்ட்டி வந்து இறங்கிட்டு வாடகைகள் ஓடி போயிடும். இணைய விட்டுட்டு எஸ்பி பட்டினம் ஒரு பார்ட்டி வண்டி எடுத்தான். அது பையன் வந்து முஸ்லீம் தான். அர்ஜெண்ட்டாக கொண்ட போம்னா நான் ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த இருங்கன்ட்டு போனால் பார்த்தா ஒரு படத்தில் இந்த அர்ஜுனும் வடிவேலும் போவாங்கள அதேமாரி. ஆனால் இந்த வீட்டில் எனக்கு தான் வீடு பண்ணிட்டு சந்தூரில் போனால் ஆளை காணும். அப்போ ஓடியே போயிட்டான். 3700 ரூபா வாடகை பேசி போனேன். வரும்போது என்கிட்ட டிவி விட காசு கிடையாது. ஏன்னா நான் எப்போதும் வண்டியில் டீசலுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் போகிற மாதிரி வச்சுருப்பேன். வந்து பணம் தரேனே அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக உண்டை விரட்டி உண்டை விட்டு விட்டேன். விட்டுட்டு அதோடு ஓடிட்டேன். அப்புறம் அங்கே உள்ள ஜமாத்தில் உள்ளவங்க எஸ்பி பட்டினம் தான், ரொம்ப ரொம்ப தூரம் கிடையாது, 90 பதவியில் எஸ்பி பட்டினம். அப்புறம் அங்கே உள்ள ஜமாத்தில் உள்ள பெரிய மனுஷெல்லாம் தெரிவு பார்த்தாங்க, அவன் ஆள் கிடைக்கல, அதோடு திரும்பி வந்துட்டேன். இப்படியும் சில பேர் இருக்காங்க. சில பார்ட்டி நல்ல பார்ட்டி இருக்காங்க, சில பேர் டீ சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த தொழில் எப்படி பின்னாடி ஃபியூச்சரில் இருக்குங்க? பின்னாடி ஃபியூச்சர்லாம் அந்த தொழில் கிடையாதுங்க. இன்னும் 5 வருஷத்தில் இந்த டீ போர்டுங்கிறது வாகனம் ஒழிஞ்சிரும். டீ போர்டு யார் எடுப்பா? எல்லாம் வீட்டுக்கு வீடு கார் நிற்கிது. வீட்டுக்கு வீடு ஒரு வண்டி, வீட்டுக்கு 5 பைக்கு நிற்கிது. இப்போ யார் உங்களுக்கு கார் வாடகைக்கு எடுப்பா? இந்த வாகனம் இந்த தொழில் வந்து ஒரு 5 வருஷத்தில் சுத்தமாக காலி. அதை சின்ன வண்டியை சொல்கிறேன், வேணும் பஸ் அதெல்லாம் ஓடும் உங்களுக்கு. சின்ன வண்டிங்கிறது வந்து கம்பல்சரி அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இதில் வந்து கவர்மெண்ட் எந்த இதுவுமே எடுக்க மாட்டாங்க. டோட்டலாக வந்து ஓன் போர்டு வண்டி தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு காலத்தில் வந்து தஞ்சாவூரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும்போது பட்டுக்கோட்டையில் ஓன் போர்டு ஓட்ட பயந்தாங்க. பட்டுக்கோட்டையில் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்த பிறகு இன்றைக்கி ஓன் போர்டு அதிகமாக ஓடுது. அவங்க ஆர்டிஓ வந்து பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரிய மாட்டாங்க. ஆனால் வண்டி நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு ஓன் போர்டு வண்டி. சில வண்டி டீ போர்டு பிளேட்டை போட்டு இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சியும் இல்லை, அதுவும் ஓடுது, அப்படியும் ஓடிக்கிட்டு இருக்குது. சில வண்டிகள் ஓன் போர்டு போட்டு பிளாட்டு வாடகை ஓட்டுறாங்க. ஓன் போர்டு ஓட்டுறவன் அவன் டிரைவரே எங்களுக்கு தெரியும், டிரைவரே கிடையாதவன் ஏதுனே தெரில. என்ன எந்த எப்படி வண்டி வாங்கினான்னு தெரில. 6 மாதம் அதான் 6 மாதம் இருக்குவான் ஃபீல்டில், 7 மாதம் அவன் காலி. நாங்கள் டீ போர்டு ஓட்டுறவங்க இன்னும் நீங்கள் 20 வருஷம் ரெண்டு பார்த்தாலும் இந்த ஸ்டாண்டில் நாங்கள் டிரைவராக இருப்போம். இப்போது மக்கள் வந்து எந்த மாதிரியான மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க? இப்போ ஒரு சிலர் வந்து டயத்துக்கு வர சொல்லுவாங்க, பார்த்தா லேட்டாக வருவாங்க, ஏறும்போது ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க.
மக்காது போய் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. மக்கள் மக்களை பற்றி என்ன சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு வாடகை எங்கே கம்மி அப்படி தான் போகிறாங்க. சில பார்ட்டிகள் மரியாதை கொடுக்குறவனு இருக்கான், சில பார்ட்டி இப்போ பெரும்பாலும் வந்து நீங்கள் யாரும் நீங்கள் தெரியாத பார்ட்டி யாரும் ஓட்டுறது கிடையாது. இப்போ என்ன நல்லா இருக்குன்னா 90% வந்து தெரிஞ்ச கஸ்டமர் தான், போனை வச்சு தான் பழப்பு போடும். இன்றைக்கி ஸ்டாண்டுக்குள்ள யாரும் வண்டி கேட்டு வர கிடையாது. நீங்கள் இப்போ இந்த உதாரணத்துக்கு பட்டுக்கோட்டை ஜிஹெச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போனீங்கன்னா 10 வண்டி 9 போட்டு நிற்கிறான், 9 வண்டிக்கு ஓட்டிக்கிட்டுருக்கான். அதை யாரும் கேட்க மாட்டுறாங்க. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, அந்த டீ போர்டு வாகனம் அழிஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் 5 வருஷத்துக்கு மேலே அந்த டீ போர்டுங்கிறது, சின்ன வண்டி டீ போர்டுங்கிறது இருக்காது, சுத்தமாக அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த தொழிலை வச்சு இந்த தொழிலை விட்டால் வேறு எங்களுக்கு தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது. வண்டி தான் ஓட்டோம், எங்களுக்கு வண்டி தான் மூச்சு, வண்டி தான். நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் சாம்பூண்டு என் வண்டியில் படுக்கும்போது சாவுன்னு நினைக்கிறேன். அடிபட்டு ஒன்று அடிப்பட்டால் சுத்தமாக ஸ்பாட்லேயே முடிஞ்சிடணும், அந்த மாதிரி என் டிரைவிங் இருக்காது. ஏன்னா அப்படி நான் கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு. இந்த ஸ்டேரிங் பிடிக்கிறது ஒரு நேரத்தில் டிரைவருக்கு பண்ணக்கூடாத வேலைலாம் பண்ணோம். அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேரிங்கை பிடிக்க ஆசைப்படணும். இன்றைக்கி வந்து ஏண்டா அப்படி போயிட்டோம், வேண்டாம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம்னு இருக்கு. இன்றைக்கி 2 நாள் பார்க்குறான், 3 நாள் டிரைவர் லைசன்ஸ் எடுத்துடுறான், செல்லு ஆன் பண்ணி கூகுள் மேப் வச்சு போகிறான். போய் எங்கே போகலாம், ஆக்சிடென்ட் ஆகி தான் வராங்க. நல்லபடியாக அவன் 100க்கு 50 பேர் தான் போயிட்டு வரான். பாக்கி எல்லாமே அந்த அரைகுறை டிரைவர்லாம் சுத்தம் மோசம். அது எங்கள் தஞ்சை மாவட்டம் ரொம்ப மோசம். வீட்டுக்கு 2 கார் நிற்கிது. ஓகே மேம், இது உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜசேகர். ராஜசேகர். ஃபோன் நம்பர் 98 42 70 98 53. ஓகே ஓகே, தேங்க்ஸ். நான் டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்காக மட்டும் பேசலை, இங்கே இருக்கிற யாருமே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள மனுஷனாக நடத்துறது இல்லை.